Hello friends, welcome back to Nivis COOKHOUSE. Now we will see the recipe Veg Biryani. Let's see how to So, I have beans, carrot, and carrot. I have கூடவே தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம்மே சோ நீங்க வந்து காலிஃப்ளவர் கேப்சிகம் அந்த மாதிரி என்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் oil ஆட் பண்ணிக்கலாம் நான் குக்கர்ல தான் செய்றேன் கொஞ்சமா சீரகம் 2 ஏலக்காய் கிராம் ஜிஞ்சி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கால் ஸ்பூன் போல கசகசா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து இஞ்சி பூண்டு கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சு பேஸ்ட் நீங்க பச்சை மிளகாய் கீரியே சேர்த்துக்கலாம் ரொம்ப ஸ்பைஸ் வேணும்னா மட்டும் தான் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் இதல ஒரு 4 ல இருந்து 5 பச்சை மிளகாய் வரைக்கும் ஆட் பண்ணி அரைச்சிருக்கோம் மஞ்சள் தூள் அதுக்கு அப்புறமா மிளகாய் தூள் இந்த மிளகாய் தூள் வந்து நம்ம யூசுவலா குழம்பு ஆட் பண்ணுவோம் இல்லையா அந்த மிளகாய் தூள் தான் இதே மல்லி தூள் எல்லாமே mix பண்ணி அரைச்சிருக்கோம் சோ வேற எதுமே தனியா ஆட் பண்ணல வேற எதுமே ஸ்பைஸ் ஆட் பண்ணல இது கூட வந்து கொஞ்சமா கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி மறுபடியும் இதோட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு தக்காளி நல்லா வதங்கற வரைக்கும் வதக்கிக்கலாம் அதுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம் சோ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு சோ இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி தான் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு எல்லாமே ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம் நம்ம குக்கர்ல தான் வேக வைக்க போறோம் சோ காய் வந்து half cook ஆன போதும் காய் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சோ 2-3 minutes வந்து காய் நல்லா வதங்கனதுக்கு அப்புறமா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு 1/2 கப் உள்ள தயிர் ஆட் பண்ணிக்கோங்க தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க ஒரு 1 நிமிஷம் போல cook பண்ணிக்கோங்க So next வந்து ரைஸ் ரைஸ் வந்து நான் 2 கப் எடுத்துக்கேன் சோ நார்மல் ரைஸ் தான் சோ 1 கப் ரைஸ்க்கு 1 கப் தான் 2 கப் தண்ணி
மினிட்ஸ் அவ்வளோதான் தண்ணி வந்து கொஞ்சம் கொதி வந்த பிறகு குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 விசில்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ அரிசி உடையாமல் இது வந்து நம்ம லேசாக கலரி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான எம்மியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெஜ் பிரியாணி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி, டைமும் ரொம்ப நமக்கு கம்மி ஆகும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணுறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. பிரியாணி நல்லா சூப்பராக இருக்கு, நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நிவிஸ் குக் ஹவுஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிவிஸ் குக் ஹவுஸ். பாய்.